Hi, hello friends, welcome to Shanja Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. உங்களோட பாஸ்தா பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கறத பார்த்துடலாம். கொஞ்சமா கேப்சிகம் எடுத்திருக்கேன். கிரீன் கலர் தான் என்கிட்ட இருக்கு. சோ அதனால நான் கிரீன் கலர் எடுத்திருக்கேன். அத வந்து சின்னதா இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா கேரட், அதுவும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கார்ன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். கொஞ்சமா வந்து பட்டர். இதெல்லாம் தான் நமக்கு மெயினா தேவையான பொருள். பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை உள்ள போட்டுக்கலாம். பாஸ்தா உள்ள போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை போட்டதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து பாஸ்தாவை நல்லா குக் பண்ணியாச்சு, நல்லா சாஃப்டா வந்துருச்சு. அடுத்தது இதை வந்து இந்த தண்ணியில இருந்து எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பண்ணல, நான் கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதுல போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது எல்லாமே வந்து நல்லா வணங்கணும். போதே அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வணக்கி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இத வந்து ஒரு தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். நான் கொஞ்சமா வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல என்னென்ன பொருள் சேர்க்க போறோங்கறத பாத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பிளேக்ஸ், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். பட்டர் நல்லா உருகிருச்சு. இதுல நான் ஒரு பூண்டை வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம பட்டர்ல சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவு இதுல சேர்த்துக்கலாம். மைதா மாவை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம இந்த பட்டரோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. அடுத்ததா வந்து நம்ம கொஞ்சமா பால் சேர்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். சோ அதனால 1 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மாவும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் திக்கா பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம இதை வந்து கை விடாம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து இது கட்டி ஆயிடும். சாஸ் வந்து கொஞ்சம் நல்லா திக்கா வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல காரம் சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் இப்ப நம்ம இதுல சேர்த்துடலாம். சிக்கன் வெஜிடபிள்ஸையும் பாஸ்தாவையும் இதுல சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த சாஸ் கூட மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து சாஸோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்க கிட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த பாஸ்தா ரெசிபி ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.